சாயந்தரம் சரியாக 6 மணி இருக்கும். அசோக் தன்னோட பைக்கை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அசோக்கோட கவனம் ஹைவேல நின்றுட்டு இருந்த ஒரு அழகான பொண்ணு மேலே பட்டுச்சு. அவளோட சிரிச்ச முகத்தோட அசோக்கை அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா. அசோக் அவனோட பைக்கை கொண்டு போய் நேராக அவகிட்ட நிறுத்தினான். இந்த பயங்கரமான ஹைவேல தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? உங்களுக்கு தெரியாதா, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் குறைஞ்ச பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஏன், இந்த ஹைவேல ஏதாவது பேய் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா? இல்லை இல்லை, இங்கே பேயெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே கண்டிப்பாக யாராவது ரவுடி பசங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல. உங்களை மாதிரி ரொம்ப அழகான யாராவது பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்துட்டா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. அப்படின்னா நீங்கள் யார்? நீங்களும் அவங்கள மாதிரி ரவுடியோ இல்லை திருட்டு பசங்களோ கிடையாதே. ஓ இல்லை மேடம், நான் ஒரு பெரிய குடும்பத்து பையன். ஆனால் நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் இல்லை. நான் ஒவ்வொரு சாயந்தரமும் 6 மணிக்கு அப்புறமா உங்களை மாதிரி அழகான பசங்களை தேடிக்கிட்டு தான் வெளியே வரேன். எனக்கு தினமும் ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அசோக்கை ஒரு விசித்திரமான பார்வையில் பார்த்தா. அசோக் அந்த பொண்ணோட பார்வையில் மயங்கிட்டான். திடீர்னு அந்த பொண்ணோட கண்கள் அப்படியே நீளமாக மாறிடுச்சு. அசோக் அந்த பொண்ணோட நீளமான அந்த கண்களை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டான். நீ யாரு? ஏன், என்னாச்சு, உனக்கு என்னோட இந்த கண்கள் பிடிக்கவே இல்லையா? இப்படி சொன்னதும் அந்த பொண்ணோட உருவம் எரிஞ்சு போன ஒரு உருவம் மாதிரி பயங்கரமாக மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த எரிஞ்சு போன உருவம் அசோக்கோட கையை பிடிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அசோக் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மேலே நின்றுட்டு இருந்தான். அசோக் சத்தம் போட்டு என்ன சொன்னான்னா, போக விடு, என்ன மன்னிச்சிடு. அப்போதான் ஒரு வேகமான காற்று வந்து அசோக்கோட உடம்புல இடிச்சுது. அதுக்கப்புறம் அசோக் தடுமாறி அந்த மாளிகையோட மாடியிலேருந்து கீழே விழுந்தான். கொஞ்ச நேரத்தில் அசோக்கோட உடம்பு ரத்த வெள்ளத்தில் அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு கீழே இருந்தது. 2 நாளைக்கு அப்புறமா ஆரியன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அசோக்கோட மர்மமான அந்த மரணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுரா. சரி, நம்ம அசோக் எதுக்காக அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போகணும்? எனக்கு அது யோசித்தாலே ரொம்ப பயமாக இருக்குடா. ஒரு வேளை அந்த சாது சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ? டேய் உளறத நிறுத்துறா கிரீஷ், நீ இப்படி பயந்துட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே நாங்கள் எல்லாம் டென்ஷனில் இருக்கோம். ஆனால் நீ மறுபடியும் எங்களை பயமுறுத்த பார்க்குறியா என்ன? நீங்கள் ரெண்டு பேரும் உளறத நிறுத்துறீங்களா? நம்மளோட ஃப்ரெண்டு அசோக்கை யாரோ கொன்று இருக்காங்க. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆ, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டு அசோக்கோட உடம்பு அந்த பாலடைஞ்ச இடத்துக்குள்ளே எப்படிடா போச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கீங்க. போலீஸ் விசாரணைப்படி அசோக் அந்த பாலடைஞ்ச இடத்துக்குள்ளே தான் இருந்தான். ஒருவேளை அவனோட கால் தடுக்க விழுந்து அவன் அங்கேயே இறந்துருப்பான்னு தோணுது. ஆனால் என்னோட கேள்வி இப்போவும் ஒன்று தான்டா, அசோக் அந்த பாலடைஞ்ச இடத்துக்குள்ளே எதுக்காகடா போகணும்? ஆரியன் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஆண்டியோட மொபைல் அடிக்க ஆரம்பிச்சது. அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் திஷா பண்ண கால். ஆண்டி ஃபோனை ரிசீவ் பண்ணான். ஹலோ திஷா, என்னாச்சு? ஆமாம், நீ எங்கே இருக்க ஆண்டி? நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போவே உடனே அந்த மால் ரோடுக்கு வா, என்னுடைய வண்டி இங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆ சரி திஷா, நீ அங்கே ஏறி, நான் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு ஆண்டி அந்த ஃபோனை கட் பண்ணான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, சரி இந்த டிஸ்கஷனை நம்ம இப்போவே விட்டுடலாம். நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாரோட நிலைமையும் என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நம்ம இந்த விஷயத்தை வேற என்னைக்காவது ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டு ஆண்டி வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டான். அப்புறம் தன்னோட பைக்கை ரோட்டில் ஓட்டிக்கிட்டு போனான். கொஞ்ச நேரத்தில் ஆண்டி அந்த மால் ரோடுக்கு போய் சேர்ந்தான். அவன் பார்த்தபோது திஷா அந்த ரோட்டில் தனியாக நின்றுட்டு இருந்தா. ஆண்டி தன்னோட பைக்கை நேராக திஷா கிட்ட போய் நிறுத்தினான். உன்னோட கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே உன்னோட கார் எனக்கு தெரியவே இல்லையே. காருன்னு சும்மா போய் சொன்னேன். ஒன்று நான் இங்கே வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி போய் சொன்னேன். எனக்கு எதுவும் புரியலையே. நீயே பாரு, கிளைமேட் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கு, எவ்வளோ இனிமையாக இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் உனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு மனசே வரலையா? திஷா உனக்கே நல்லா தெரியும், என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஏதோ பயங்கரமான முறையில் இறந்து போயிருக்கான். நான் இப்போ வரைக்கும் அவனோட மரணத்திலிருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. நீ என்னடானா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் என்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நீ என்ன சொல்ல வர, எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் என்ற வருத்தம், நீ ஏன் பேசாமல் உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயே போய் சேர்ந்துடக்கூடாது? திஷா சொன்னதை கேட்டதுமே ஆண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ யாரு? நீ திஷாவா இருக்க முடியாது. திடீர்னு திஷாவோட முகம் எரிஞ்சு போன ஒரு முகமா மாறிடுச்சு.
அவ உடனே ரொம்ப வேகத்தோட ஆண்டியோட கைய பிடிச்சா. ஆண்டி அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது அந்த பாழடைஞ்ச இடத்துல நின்னுகிட்டு இருந்தான். இது எப்படி நடக்க முடியும்? இது நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாமே சாத்தியம்தான். திடீர்னு அவர்களோட நீளமான கண்கள்ல இருந்து நெருப்பு கொழுந்து விட்டு வெளியே வந்தது. அந்த நெருப்பு அடுத்த நிமிஷமே ஆண்டிய சுத்தி வளைச்சு அவனை எரிச்சுக்கிட்டு இருந்தது. சில நொடிகள்ல ஆண்டி துடி துடிச்சு அமைதியாயிட்டான். மறுநாள் போலீஸுக்கு ஆண்டியோட பெணம் அந்த பாலடைஞ்ச இடத்துல கிடைச்சது. ஆண்டியோட உடம்புக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டுச்சு. கிரீஷ் ஆரியனோட வீட்டில் ரொம்ப பயந்து போய் உக்காந்துருந்தான். அப்போ தான் அந்த இடத்துக்கு திஷா வந்தா. நீங்கெல்லாம் அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நிஷா? நாங்க அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போகலையே. அப்போ நீங்க எல்லாம் அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு போகலன்னா ஆண்டி மட்டும் எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சமயம் அவன் உங்க கூட தானே இருந்தான் இல்லையா? அவன் எங்க கூட தான் இருந்தான். இங்கேதான் ஆரியனோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போதான் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தியா? அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாது. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் எப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணேன்? கிரீஷ் உண்மையதான் சொல்கிறான் தியா. நாங்கள் இருக்கும்போது ஆண்டிக்கு உன் ஃபோன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஆண்டி உன் கூட பேசவும் செஞ்சான். நீ தான் அவனை அந்த மால் ரோடுக்கு வர சொன்னேன். நான் எதுக்கு அவனை மால் ரோடுக்கு வர சொல்ல போகிறேன்? சொல்ல போனால் அன்னைக்கு நான் இந்த ஊர்லேயே இல்லை. ஆனால் இங்கே என்ன தான் நடக்குது? முதல்ல அசோக்கோட மரணம், இப்போ ஆண்டி செத்துட்டான். ரெண்டு பேரோட பெண்களும் அந்த பாலடிஞ்ச பங்களாவில். எங்களுக்கு எதுவும் தெரியாது திஷா. உங்க ரெண்டு பேரோட முகத்துல தெரியற அந்த பயமே சொல்லுது. நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்னன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இப்படி சொல்லிட்டு திஷா அந்த இடத்தை விட்டு போயிட்டா. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளும் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீ சரியா சொல்ற. நம்ம அந்த சாதுவை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம தானே அந்த பாலடைஞ்ச இடத்துல இருக்கும்போது நம்மளை எச்சரித்தாங்க. அவங்களால தான் நமக்கு உதவி பண்ண முடியும். சரி, நீ என் கூட வா. இங்கே திஷா தன்னோட வீட்டில் யாருக்கோ அவளோட மொபைல் ஃபோன்லேருந்து ஃபோனை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ தான் திஷாவோட அம்மா அவளோட அறைக்கு வந்தாங்க. நடக்க வேண்டியதை யாராலையும் தடுக்க முடியாது திஷா. எனக்கு தெரியும் நீ ஆண்டியை எந்த அளவுக்கு விரும்பினன்னு. அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இதெல்லாம் திடீர்னு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. சரி, இப்போ நீ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்டு ஹேனாக்கு தான். நீங்களே பாருங்கம்மா, ஹேனா என்னை பார்க்கறதுக்காக ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருந்தா. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததும் அவள் எனக்கு காலும் பண்ணான். நான் அவளை ரிசீவ் பண்ண சொல்லி ஆண்டியை தான் அங்கே அனுப்பி வச்சேன். ஆனால் ஆண்டி என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஆண்டி அங்கே போய் சேர்றதுக்குள்ளேயே அங்கேருந்து அவன் கிளம்பிட்டான்னு சொன்னான். அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை. கடந்த 10 நாள் அவளோட மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இதை கேட்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹேனாவுக்கு நாம தான் பொறுப்பு. இத்தனை நாள் அவள் காணாமல் போயிருக்கா. நீ என்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. போலீஸ்கிட்ட அவள் காணாமல் போன விஷயத்தை பற்றி நீ சொன்னியா இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் போலீஸில் இருக்காங்கல்ல. அம்மா, நான் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. போலீஸ் அவங்க சைட்லேருந்து ஹேனாவை தேடிட்டு தான் இருக்காங்க. திஷா இப்படித்தான் சொன்னா. அப்போ தான் திஷாவோட மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. திஷா தன்னோட மொபைலை பார்த்தா அந்த கால் போலீஸ்கிட்டருந்து வந்திருந்தது. திஷா அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பீஷ்ம பேசிகிட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு ஆனாவோட கால் டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்துட்டோம். எங்களுக்கு ஆனாவோட லாஸ்ட் லொக்கேஷனும் கிடச்சிருக்கு. ஆனாவோட ஃபோன் அந்த பழைய பாலடைஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் போய் தான் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன்லேருந்து யாருக்கும் கால் போகவே இல்லை. அவங்களோட ஃபோன் அப்போலேருந்து ஆஃப்னு தான் வந்துட்டுருக்கு. நான் இப்போ போலீஸ் ஃபோர்ஸோடு அந்த இடத்துக்கு போக போகிறேன். நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த ஃபோன் கட் ஆகிடுச்சு. இப்போ திஷாவோட மைண்டில் நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சது. என்னம்மா ஆச்சு? எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுமா. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழடைஞ்ச பங்களா கிட்ட தான் ஹேனாவோட மொபைல் லொக்கேஷன் கடைசியாக காட்டுதான். அங்கே தான் அசோக் அப்புறம் ஆண்டியோட பிணங்கள் கிடச்சிது. நான் கிளம்புறேம்மா. பார்த்து பத்திரமா போம்மா. ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. இங்கே கிரீஷும் ஆரியனும் அந்த பழடைஞ்ச இடத்த சுற்றி அந்த சாதுவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லேயும் அந்த சாதுவோட குரல் கேட்டுச்சு. என்ன தேடுறதால எதுவும் நடக்காது. நீங்கள் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். எங்களை மன்னிச்சிருங்க சாமி.
எங்களும் மன்னிச்சிடுங்க, நீங்க சொன்ன விஷயத்த நாங்க கேட்கல. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதால எதுவும் நடக்காது. நான் உங்களை முன்னாடியே எச்சரிச்சேன், ஆனா நீங்க நண்பர்கள் எல்லாரும் என்னோட எச்சரிக்கைய விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டீங்கல்ல. இன்னைக்கு ராத்திரி தான் உங்க ரெண்டு பேருக்கும் கடைசி ராத்திரி. இப்படி சொல்லிட்டு அந்த சாது ரொம்ப கோபத்தோட அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நெருங்கினாரு. உங்களோட கண்களை மூடுங்க, அப்புறம் நீங்க செஞ்ச தவற பாருங்க, அதுக்கப்புறம் இந்த மன்னிப்புக்கு நீங்க தகுதியானவங்களா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சாது இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரோட கண்கள் தானாவே மூட ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட கண்களுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அவங்க செஞ்ச பாவத்துக்கான காட்சி தெரிய ஆரம்பிச்சது. ஹேனா கயிறால கட்டி போட்டு கத்திக்கிட்டு இருந்தா, என்ன விடுங்க, என்ன போக விடுங்க, நீங்க சேர்த்து கொஞ்சம் கூட சரியே இல்ல. விட்டுடுறோம், முதல்ல நாங்க சொல்ற விஷயத்த கேளு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா ஆண்டி? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவளை பாக்குறதுக்காக தான் நான் இந்தியாவுக்கே வந்திருக்கேன். அப்புறம் நீ தெரியாம மயக்க மாத்திரி என்னோட ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டு இங்க கூட்டு வந்திருக்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே உன்னை பார்த்த உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிலைமையே அப்படியே மாறிப்போச்சு. ஆமாம் அண்ணா, உன்னோட அந்த நீல கண்கள் எங்கள் எல்லாரையும் அப்படியே மயக்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி உன்னை அனுப்ப முடியும்? நீங்கள் எல்லாம் உல்லாசக்காரனுங்க, அதனால உங்கள் உல்லாசத்தில் எல்லாத்தையும் மறந்து உங்கள் கண்ணை குருடா போச்சு. தேவையில்லாமல் உளறதே அண்ணா, நாங்கள் சொல்கிறத கேளு, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் செத்தாலும் சாவினே தவிர உங்கள் ஆசைக்கு இணங்கவே மாட்டேன். அப்படின்னா சரி, நாங்க உன்னை கட்டாயப்படுத்தி தான் ஆகணும் போலயே. அப்பதான் அவங்க எல்லாரோட காதுகள்லயும் ஒரு சாதுவோட குரல் கேட்டுச்சு. அந்த பொண்ணை இப்பவே விட்டுடுங்க, இல்லனா இங்க இருந்து மரியாதையே போயிடுங்க. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி, அப்புறம் இது ஒரு சைத்தானோட பாலடைஞ்ச இடம். சாதுவை பார்த்ததுமே அவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமா பயந்துட்டாங்க. அடச்ச, இந்த சாது எங்க இருந்து வந்தான்? இவன் நம்மள பார்த்துட்டான், வாங்க இங்க இருந்து போயிடலாம். நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியடா? நம்ம மட்டும் ஆனாவை உயிரோட விட்டுட்டோம்னா இந்த எல்லா விஷயத்தையும் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுவா, அப்புறம் நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். இப்படி சொல்லிட்டு ஆண்டி எரியற தீப்பந்தத்தால ஹேனாவுக்கு நெருப்பு வச்சிட்டான். ஹேனா எரிஞ்சுக்கிட்டே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அமைதியாயிடுச்சு. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? இன்னைக்கு ராத்திரி நீங்க இந்த பொண்ணை இந்த பாலடைஞ்ச இடத்துல வச்சு உயிரோட எரிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. உன்னோட வாயை திறக்காத சாது, இல்லைன்னா நாங்கள் உன்னையும் உயிரோட எரிச்சிடுவோம். ஆரியனுக்கும் கிரீஷுக்கும் அப்போதான் சுயநினைவு திரும்பிச்சு. ஆனால் அவங்க முன்னாடி நின்னது சாது கிடையாது. ஹேனா தன்னோட பயங்கரமான உருவத்தில் நின்றுகிட்டு இருந்தா. அப்புறம் தூரத்துல இருந்து இந்த காட்சிகள் மொத்தத்தையும் திஷா அப்புறம் இன்ஸ்பெக்டர் பீஷ்ம ரொம்பவே அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களை மன்னிச்சிடு ஹேனா, எங்களை போக விட்டுரு, என்ன போக விடு. அப்போதான் ஹேனாவோட கண்கள்ல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நெருப்பு ஆரியன் அப்புறம் கிரிஷ ரெண்டு பேரையும் சூழ்ந்து எரிய ஆரம்பிச்சது. அவங்க ரெண்டு பேரும் அந்த நெருப்புல கொடூரமா எரிஞ்சாங்க. ஹேனா தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்தா. அப்புறம் அவ அங்கிருந்து மெல்ல மெல்ல நடந்து வந்து திஷா அப்புறம் இன்ஸ்பெக்டர் பீஷ்மாவுக்கு முன்னாடி வந்து நின்னா. எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, என்னோட தப்பு தான். உன்னை கூட்டிட்டு வர சொல்லி நான் ஆண்டி அனுப்பி வச்ச தப்பு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஆண்டியோட இவ்வளவு கேவலமான புத்தி என்ன, இவ்வளவு நாள புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஹேனா சிரிச்சுக்கிட்டே காத்துல அப்படியே மறைஞ்சிட்டான்.